ஒரு நிமிஷம் தெரியல, பிரகாஷ், இப்போ தெரியல. என்னோட ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சார் ஃபேவரட்டு, நம்மளோட பிபி கிங் யாருன்னா அசீம் சார் தான். ஸோ அசீம் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது. நான் ஒரு மூணாவது வாரத்திலேருந்து தான் நான் வந்து கொஞ்சம் 2 வாரம் நான் பார்த்ததுல எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பிடிச்சது அசீமை தான் பிடிக்க ஆரம்பிச்சது. இருக்கிறதுலே எனக்கு வந்து ஓகே அசீம் மேபி வரலாம் ஃபைனல்ஸ்க்கு, வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சது அதே பிரகாரம் தான் சார் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அதை அசீம் பத்தி இன்னும் நம்ம நிறைய பேசணும்னு நம்ம அதிகமா பேசிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஓகே தான். ரெண்டாவது வந்து நீங்க சொன்னது வந்து தனலட்சுமி. ஓகே சார், தனலட்சுமி வந்து எனக்கு இந்த சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேர்ள்ஸ் சைடு ஃபீமேல் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது தனலட்சுமி தான் மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப. ஏன்னா மத்தவங்க எல்லாம் அந்த அளவுக்கு விளாண்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கதை பேசிட்டு சில லவ் ட்ராக்ஸ் பேய்கிட்டு ஒரு அன்னெசரியா சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத வம்புகள் இழுத்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ப்ரொமோல வரணுமோ இல்ல கண்டென்ட் கொடுக்கணுமோன்னு தெரியாம சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம தூங்கிட்டு இருந்தாங்க, உடம்பு சரியாம இருந்தாங்க, சில பேர் மேக்கப் மட்டும் போட்டுட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட இதுல கம்பேர் பண்றப்ப தனலட்சுமி 100% டிசர்வ் செகண்ட் பிளேஸ் சார். தேர்டு வந்து மணிகண்டன் சொன்னீங்க, இதுல ஒரே ஒரு இதுதான் சார் எனக்கு என்னன்னா, இப்ப நடக்கிற இந்த இப்ப ஒரு ஓட்டிங் பிரகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பு வரும். நம்மளோட ஃபேவரட் 5 அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சைடு வரும் சார். நம்மளோட ஃபேவரட் சைடுன்னு பார்த்தா நான் ஓகே மணிகண்டன் எனக்கு தேர்ட் பிளேஸ் கொடுக்குறேன். பட் இந்த மக்கள் ஓட்டு சைடு மத்தபடி நம்ம இந்த கணிப்போம்ல சார் தமிழ் கிட்ஸ் படியோ இல்ல ஓகே அப்படின்னு படி பார்த்தா தேர்டு மேபி விக்ரம். நான் ஏன் சொல்றேன் சார், ஆனா ஏன் விக்ரம் சொல்றேன்னா இந்த ஓட்டிங் பிரகாரம் மேபி வர்றதுனால நான் சொல்றேன். ஆனா இல்ல, நான் ஓட்டு விக்ரமும் பிரகாரமே சொல்லுங்க, நான் இது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இல்ல சார், அதான் விக்ரமும் சிவினும் ஆனா எனக்கு நேரத்துல புரியுது சார், ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. விக்ரம் ஏன் ஒரே ஒரு விஷயம்னா, சப்போஸ் இந்த சீசன்ல அசீம்னு ஒரு ஆளே இல்ல அப்படின்னா விக்ரம்னு ஒரு ஆளு இந்த அளவுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல சார். அதுதான், ஏன்னா ஒருத்தங்க வந்து பேசுறாங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆள் இருந்தாதான் அங்க பேசப்படும் ஒரு ஒரு விஷயமே. சோ விக்ரம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் லாஸ்ட் 1 மந்த் எல்லாம் அசீம் வர்சஸ் விக்ரம் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய விஷயங்கள் போச்சு. சோ அசீம் இருந்ததுனாலதான் மத்த எல்லாருமே தெரிய வந்தாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டும் அசீம் வர்சஸ் தனா எடுத்துக்கலாம், அசீம் வர்சஸ் மணி எடுத்துக்கலாம், எல்லாமே அசீம் 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 தான். அசீம் ஒரு ஆள் சப்போஸ் இந்த சீசன்ல இல்லைன்னா விக்ரம் வந்து பொதுவான நியாயம் பேசிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு எல்லாரும் அவருக்கு ஜால்ராவே போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துகிட்டு அப்படியே இருந்திருப்பாங்களே தவிர அதுல ஒரு சுவாரஸ்யமே இருந்திருக்காது சார். இந்த அளவுக்கு யாரும் விக்ரம் அவர்களை கொண்டாடி இருக்கவும் மாட்டாங்க, பெருசா ஒன்றும் நடந்திருக்காது. விக்ரம் முதல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்துட்டு இருக்க மாட்டாரு, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அவர் பெருசா 3 வீக்ஸ் எதுவுமே பண்ணல, ஏன்னா மகேஸ்வரியே நீங்க வெளியில போயிடுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சொன்னாங்க. சோ எனக்கு அதனால எனக்கு விக்ரமுக்கு தேர்ட் பிளேஸ் கொடுக்க எனக்கும் விருப்பம் இல்லை, அதனால நான் மணிகண்டனை வந்து ஏத்துக்கிறேன் சார். ஏன்னா அசீம் ஒரு ஆள் இல்லைன்னா விக்ரம் அவர்கள் சுத்தமா தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூவா நம்மளும் இத்தனை நாள் பேசியிருக்க மாட்டோம். சோ மணிகண்டன் வந்து டிசர்வ் தேர்ட் பிளேஸ் சார். ஏன்னா டாஸ்க் சூப்பரா வராங்க, பிசிக்கல் டாஸ்க் ஓகே, ஆனா மத்த சில விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடம் கொடுக்குறாரு அதெல்லாம் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து என்னன்னா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு, என்னன்னா ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணும்னு நினைச்சதுதான் அவர் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணலையோங்கிறது என்னோட கருத்து. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிக்கிட்டா நம்ம ஒருவேளை நாமினேஷன்ஸ்ல வரமாட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமான்னு தெரியல. ஏன்னா யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு அவர் சண்டை வச்சுக்கிட்டதுல எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அந்த அது மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், அதுவும் அவருக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்குமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், எல்லாத்தையும் குட் புக்ஸ்ல இருந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றது. சோ மணிகண்டன் டிசர்வ்ஸ். ஃபோர்த் வந்து அமுதவாணன். அமுதவாணன் பத்தி சொல்லணும் சார், அதே மாதிரிதான் பிசிக்கல் டாஸ்க் பண்றாங்க அதெல்லாம் ஓகே, ஒரு வெறித்தனமா தனலட்சுமி எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி அமுதவாணனுக்கு வந்து ஜெயிச்சே ஆகணும், நான் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து பயங்கரமா இருக்கும். அது நம்ம எல்லாமே பார்த்தோம் அந்த டிடிஎஃப்ல எல்லாமே ஓகே. ஆனா இப்போ எனக்கு என்னன்னா சார், அமுதவாணனும் ஜனனியும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, அதனால ஜனனியை வந்து எவிக்ட் பண்ணாங்க. ஆனா ரெண்டு பேரும் தானே சார் பண்ணாங்க, ஆனா அது ஏன் அமுதவாணன் எஃபெக்ட் பண்ணல, ஜனனியை மட்டும்தான் பண்ணுச்சு. அப்ப ஜனனிய ஒண்ணு மன்னிச்சு விட்டுருக்கலாம், இல்லைன்னா அமுதவாணி சேர்த்தே அமைச்சிருக்கலாம், ஆனா ரெண்டுமே பண்ணாம
அமுதாவணனுக்கு மட்டும் ஏதோ வந்து அவங்க என்ன சொல்றது அவங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியோட இதுங்கிற வசி விட்டு அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஜனனிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு, ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்க எவிக்ஷன் எல்லாரும் முன்னாடி சொன்னது ஜனனி வந்து அந்த அளவுக்கு பண்ணலன்னு, பட் அது எனக்கு அந்த அந்த வீக் எனக்கு ஃபேரா தெரியல சார் ஜனனி போனது. ஏன்னா இந்த ரீசன் சொல்லிதான் போன மாதிரி இருந்தது எனக்கு, அதனால ஜனனி மேபி இருந்திருக்கலாம். அந்த ரீசன் சில விஷயங்கள்னால அமுதவாணன்ட்ட பர்சனலா விஷயம் சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். டாஸ்க் பண்றதெல்லாம் ஓகே, மத்தபடி இந்த புறம் பேசுறது அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுற சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னா நம்ம வின் பண்ணலைன்னா அந்த அடுத்தவங்களை அதை ஓகே அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம அடுத்தவங்களை, ஏன்னா அசீம் கிட்ட இங்க ஒரு நாள் ஒரு வீக் பாத்தீங்கன்னா அசீம் கிட்ட விக்ரம் பத்தி குறணி பேசுவாங்க, அதே அடுத்த வாரம் அசீமுக்கும் அமுதாவனுக்கும் சண்டை வந்துச்சா விக்ரம் கிட்ட போய் அசீம் பத்தி அப்படி பேசுவாங்க. சோ இந்த குணம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இல்லாம நம்மளுக்கு எப்ப யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள புடிச்சுக்கிட்டே ஒரு 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 இது மாதிரி போவாங்க சார். அந்த சில குணங்கள் வந்து எனக்கு அமுதவாணன் கிட்ட சுத்தமா பிடிக்கல சார், அந்த ஒரு விஷயம்தான். ஆனா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லல, அதனால அமுதவாணன் நல்லாதா நானும் ஒத்துக்கிறேன் சார். அஞ்சாவது வந்து கதிர் சொன்னீங்க, கதிர் வந்து கதிர் என்ன பண்ணாருன்னு தெரியல. கதிர் வந்து மோஸ்ட்லி ஓகே பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்குது, அதனால நிறைய சப்போர்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது ஓகே. ஆனா பெருசா ஒன்னும் பண்ணல சார், வாய்ஸ் அவுட் பண்ணல, எதுவுமே செய்யல. கதிர் தெரிய வந்த ஒரே காரணம் திரும்பவும் சொல்றேன் சார், அசீம் தான். அந்த காத்தரவராயங்கிற அந்த கேரக்டரை கொடுக்கலனா, அந்த அந்த இடத்துல அந்த திருடனா செலக்ட் பண்ணலனா கண்டிப்பா பேக் பெஞ்ச்ல இருந்து அப்படியே வெளியில போயிருப்பாரு. ஏன்னா கமல் சாரே சொன்னாரு நீங்க முன்னாடி வரணும் அப்படின்னு, நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு. அந்த சாய்ஸ் அந்த அமுதவாணனுக்கு கொடுத்திருந்தாருன்னா ஒருவேளை அமுதவாணன் டபுள் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஆனா அதை கொடுக்காம அவர் கதிரவனை வந்து சூஸ் பண்ணது எனக்கு உண்மையில ஒரு நல்ல விஷயம். ஆனா என்ன வருத்தனா, அந்த இடத்துல வந்து அசீம சொல்லியிருக்கலாம் ஒரு தடவை என்னை சூஸ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு அசீம சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. அசீம் வந்து கதிர்காக சண்டை போட்ட இடத்துலயா இருக்கட்டும் அந்த டாஸ்க்ல வந்து எதுவுமே கதிர் செய்யாதது கொஞ்சம் எனக்கு செல்ஃபிஷா எனக்கு தெரிஞ்சது. ஓகே இட்ஸ் அ கேம், அதனால ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவர் தூக்கி வச்சுட்டு மேபி அப்படி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாங்கிறது. அதனாலதான் சார் அடுத்தடுத்து டாஸ்க்ல கொஞ்சம் அந்த டான்ஸ்ல எல்லாம் தெரிய ஆரம்பிச்சாரே தவிர, பெரிய அளவுல ஒரு 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 ஃபைட் நடக்குதுன்னா அதுல வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்காது, பெருசா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. நம்ம எதுக்குவா வம்பு, நம்ம பாட்டுக்கு இருப்போம், வேடிக்கை பார்ப்போம், நம்ம பாட்டு உள்ளார போயிட்டு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்கன்னா எனக்கு சவுண்ட் எல்லாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஃப்ரீ கவுன்சிலர் சார், உட்காந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு, நல்லா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு, என்னென்ன ப்ராப்ளமோ அவங்க மனசுல வந்து, ஏன்னா அந்த வீட்டுல அதுதான் தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரு மருந்தா எல்லாத்துக்கிட்டையும் பேசினார். அதுதான் எனக்கு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் கதிர் இருக்கலாம், மேபி ஜனனி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஷிவின் இருந்திருக்கலாம். பட் ஷிவினும் சார் பெருசா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஷிவின் தெரிய வர காரணமே அசீம் தான், சண்டை போட்டாங்க அசீமோட தெரிய வந்தாங்க. அதான் சொல்றேன் சார், இந்த சீசன்ல எனக்கு சூஸ் பண்றதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. போனா போட்டோம், வேண்டா வெறுப்பா, போப்பா நாலாவது பேச கொடுப்பா, இவங்களுக்கு அஞ்சாவது கொடுப்பா. ஏன்னா இதை விட மத்தவங்க எல்லாம் ரொம்ப வேர்ஸ்ட். குயின்சி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, குயின்சி எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்களாம் ரச்சிதாலாம் எல்லாம் பெய்ட் ஹாலிடேக்கு வந்த மாதிரிதான் ஜாலியா வந்துட்டு கதை பேசிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு எனக்கு வந்து சத்தனாலே பிடிக்காதுப்பா அப்படின்னு குயின்சி சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எதுக்கு அவங்க வந்தாங்கன்னே தெரியல. கிட்டத்தட்ட மத்தவங்களோட வாய்ப்பு வந்து போன மாதிரி தான் சார் எனக்கு இருக்குது. இவங்களுக்கு குயின்சிக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் எத்தனையோ பேர் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். குயின்சி எல்லாம் எப்பவோ போயிருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் சூஸ் பண்றதே கஷ்டமா இருக்கு. பட் நான் ஃபிஃப்த் பிளேஸ் கதிர், மேபி ஜனனி, மேபி ஆயிஷா இவங்கெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருந்தது. சில விஷயங்கள்னால எல்லாரும் பின்வாங்கப்பட்டு எவிக்ட் ஆயிட்டாங்க சில விஷயங்கள்னால. மத்தபடி பெருசா ராமோ ராபர்ட்டோ ராபர்ட் மாஸ்டர்லாம் டோட்டல் வேஸ்ட்ன்னு தான் சொல்வேன். இந்த சீசன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு சார். ஒரு அஞ்சு அஞ்சு இடம் கொடுக்குறோம்னா
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மத்த சீசன் எல்லாம் ஒரு காம்படிட்டிவா இருக்கும், இவங்கள அவங்கள கணிக்க முடியாது, எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்த சீசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு டல்லா, ஒன்னும் பெருசா ஆக்டிவா ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்தது இல்ல. ஒரு விஷயம் அமுதவனன் பத்தி சொல்லணும் சார், அவர் வந்து என்டர்டைன்மெண்ட் நல்லா வந்து பொழுதுபோக்குக்கு நல்லா வந்து அவர் பாடுறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் காமெடி பண்றதா இருக்கட்டும், அது ஒரு விஷயம் அமுதவனன்ட்ட பிளஸ் சார், அவ்வளவுதான். மத்தபடி ஃபிஃப்த் பிளேஸ் கதிர் மேபி ஜனனியா இருந்திருக்கலாம், மேபி ஆயிஷாவா இருந்திருக்கலாம், பெருசா கதிர்க்குதா அப்படிங்கறதுல மேபி ஷிவினா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஷிவின் வந்து அசிம்னாலதான் தெரியப்பட்டாங்க, ஷிவின் தனிப்பட்ட முறையில பெருசா ஒன்னும் பண்ணல. என்னோடது என்னன்னு சார், டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவங்க இவ்வளோ நாள் கொண்டு போனாங்கிறது என்னோட கருத்து. அதை அவங்க இப்பயும் சரியா யூஸ் பண்ணிக்கல. அவங்களுக்கு ஒரு 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 அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக விஜய் டிவி ஃபர்ஸ்ட் டைம் மூணு பேரை அட் அ டைம்ல வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஏத்துனாங்க. இது எல்லாமே அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த விஜய் டிவி அந்த பேரும் புகழையும் இப்ப வந்து சில இன்டர்வியூஸ்ல கெடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம் சார், அவ்வளவுதான். மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்கு மேற வேற யாருமே விளையாடல சார். என்னோட என்னன்னா அடுத்த சீசன்ல கொஞ்சம் விளையாடுற மாதிரி நல்ல ஆட்களை எடுத்தா பரவாயில்ல. இந்த தடவை அசீம் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்த்தி பேசப்படுறாருன்னா அந்த அளவுக்கு மத்தவங்க எல்லாம் கீழே இருக்காங்க சார், ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல கம்பேரிட்டிவ்லி. அதுதான் என்னோட கருத்து சார், அவ்வளவுதான்.